எத்தனை பேர் சொல்கிறீங்க, கர்த்தர் நம்மளை காத்திருக்கிறார், நடத்தி இருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார், எத்தனையோ பாதையை கடந்து வந்திருக்கிறோம். வாழ்க்கைனா நிறைய அதில் பிரச்சனைகள்லாம் இருக்குது பாருங்கள். உலகம் வந்து ரொம்ப சிக்கலான உலகம் இல்லையா, பரலோகம் மாதிரி இல்லை அது, இது கொஞ்சம் வித்தியாசம். ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார், நம்ம கூட இருக்கிறார், நம்ம நடத்துகிறார். இந்த நாளில் விசேஷமாக இந்த ஒரு வருஷத்தில் கர்த்தர் நம்ம எப்படி நடத்தினார் என்பதை எண்ணி பார்த்து நம்முடைய உள்ளம் நன்றியால் நிறைந்திருக்கிறது. எனக்கு அப்படி தான் இருக்குது. ஒரு ஒரு வருஷத்தை முடிக்கும் போதும் கர்த்தருக்கு நான் நன்றியாக இருக்கிறேன். ஏன்னா ஒரு மைல் கல் மாதிரி தாண்டுறோம். இந்த சபையில் நான் பாஸ்டராகி 33 வருஷங்கள் ஆகுது. ஆரம்பிக்கும் போது எப்படியோ இருந்தது, இவ்வளோ வருஷம் தாண்டியாச்சு. இன்னும் வரப்போகிற வருஷங்களும் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். இதை கடந்த வருஷங்களை காட்டிலும் நல்லா இருக்கும்னு நினைப்பேன். அப்போ நன்றி சொல்ல கற்றுக்கணும். நன்றி சொல்கிறது எப்படி, இன்றைக்கி அதை பற்றி தான் போதுனே பாருங்கள். நன்றி சொல்கிறது எப்படி, நன்றி சொல்கிறதுனா வெறும் சும்மா தேங்க்யூன்னு சொல்கிறது கிடையாது. கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி, அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு சொல்லி சொல்லி அறிவிக்கிறோம் மற்றவர்களுக்கு. இப்போ பாடும்போது என்ன பண்ணுறோம், உலகத்துக்கு அறிவிக்கிறோம். உலகம் முழுக்க வந்து பார்த்துட்ருக்காங்க நம்மளை, உலகத்துக்கு அறிவிக்கிறோம் கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எப்படி காத்தார், எப்படி நடத்தினார், எப்படி சுகமளித்தார், எப்படி விடுவித்தார், எப்படி ரட்சித்தார், இதெல்லாம் சொல்கிறோம். பாட்டுனா அதுதான் சொல்கிறது தான் பாட்டு. அதனால தான் பாடணும், அதனால தான் நல்லா பாடணும். இந்த சபையில் எல்லாம் நல்லா பாடுறீங்க. நிறைய இடங்களில் சும்மா நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, அப்படியே எப்போ முடியும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே இங்கே எல்லாருமே பாடுறீங்க, சந்தோஷம். ஏன் பாடுறோம்னு சொல்கிறேன், ஏன் நம்ம அப்படி பாடுறோம், ஏன் அவ்வளவு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அதில், ஏன்னா நாம் உலகத்துக்கு எல்லோரும் சேர்ந்து சொல்கிறோம், இப்படி தான் ரட்சித்தார், இப்படி தான் குணமாக்குனார், இப்படி தான் விடுவித்தார், இப்படி தான் நடத்தினாருன்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் நன்றி சொல்கிறது. ஆமென்.